வணக்கம். ஐசிஎம்ஆர் அப்படின்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவோம். அதற்கு கீழே எங்கப்படக்கூடிய ஒன்று தான் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எபிடமியாலஜி, என்ஐஇ அப்படின்னு சொல்லுவோம். அதில் சென்னைக்கான வேகன்சி பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் சி அப்படிங்கிற போஸ்டிங்காக மெடிக்கல் அண்ட் தென் நான் மெடிக்கல் ரெண்டு கேட்டகரி மக்களுமே விண்ணப்பிக்கலாம். மெடிக்கல்னா எம்பிபிஎஸ் படித்தவங்க, நான் மெடிக்கல்னா எம்பிபிஎஸ் படிக்காதவங்க. இது படிக்காம வேற ஏதாச்சும் படிச்சிருந்தா கூட நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கறதா நீங்க தெரிவிக்கப்பட்டிருக்கு. என்ன ப்ராஜெக்ட்டுக்காக நீங்க ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா, ஹெல்த் டெக்னாலஜி அசஸ்மெண்ட் ரிசோர்ஸ் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம், ஹெச்டிஏஆர்சி அப்படின்னு ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லுவோம். இந்த ப்ராஜெக்ட்டுக்காக தான் நீங்க ஒர்க் பண்ண போறீங்க. இதற்காக விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் August 10 மாலை 5 மணிக்குள்ள விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கறது தெரிவிக்கப்பட்டிருக்கு. த்ரூ இமெயில் மூலியமாக விண்ணப்பிச்சா போதும், இமெயில் ஐடியும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கான பிரிஸ்கிரைப்ட் அப்ளிகேஷன் ஃபார்மேட் இருக்கு, அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை ஃபில் பண்ணி அதோடு சேர்த்து சில சப்போர்டிங் டாக்குமெண்ட்ஸையும் அட்டாச் பண்ணி மெயில் மூலியமாக விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிறத தெரிவிக்கப்பட்டிருக்கு. மெடிக்கலுக்கு என்ன எசென்சியல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க அப்படின்னா, எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கணும், அதன் பிறகு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து ப்ரிவென்டிவ் அண்ட் சோசியல் மெடிசன், அப்படி இல்லைனா பப்ளிக் ஹெல்த், அப்படி இல்லைனா எபிடமியாலஜி, அப்படி இல்லைனா எக்கனாமிக்ஸ், அப்படி இல்லைனா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அட்மினிஸ்ட்ரேஷன், அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஆக்சுவரியல் சயின்ஸ் அப்படிங்கிற இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருந்து ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம். இது எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எம்பிபிஎஸ் முடிச்சு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ, இப்போ நான் இதற்கு முன்பு சொன்னேன் இல்லையா, அதே கோர்சஸ் ரிலேட்டடாக முடிச்சிருந்து 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதற்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எம்பிபிஎஸ் டிகிரி முடிச்சிருந்து 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், பப்ளிக் ஹெல்த், எபிடமியாலஜி, எக்கனாமிக்ஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹெல்த் மேனேஜ்மெண்ட், மெடிக்கல் சப்ஜெக்ட்ஸ் இது சம்பந்தமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதற்கு தகுதியுடையவர்கள் விண்ணப்பிப்பதற்கு அப்படிங்கிறதும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இப்போ நான் மெடிக்கல் கேட்டகரிக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாஸ்டர் டிகிரி வந்து எக்கனாமிக்ஸ், ஹெல்த் எக்கனாமிக்ஸ், எக்கனோமெட்ரிக்ஸ், ஆக்சுவரியல் சயின்ஸ், பப்ளிக் ஹெல்த், எபிடமியாலஜி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி டிகிரி எல்லாம் முடிச்சிருக்கீங்க. மாஸ்டர் டிகிரி ஃபர்ஸ்ட் கிளாஸில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா முடிச்சு 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறது தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து இது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் செகண்ட் கிளாஸ் மாஸ்டர் டிகிரி வந்து லைஃப் சயின்ஸ், ஹெல்த் எக்கனாமிக்ஸ், பப்ளிக் ஹெல்த், எபிடமியாலஜி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹெல்த் மேனேஜ்மெண்ட், ஆக்சுவரியல் சயின்ஸ் இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் முடிச்சிருந்து பிஹெச்டியும் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா முடிச்சு 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இதற்கு நீங்கள் தகுதியுடையவர்கள் விண்ணப்பிப்பதற்கு அப்படிங்கிறது தெரிவிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கான மாத ஊதியம் மெடிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா 64,000 பிளஸ் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் மெடிக்கலுக்கு 51,000 பிளஸ் ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ் இருக்கும் அப்படிங்கிறதும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. வயது வரம்பு 40 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்கள் விண்ணப்பிக்கலாம். உங்களுக்கான இந்த ப்ராஜெக்ட் டியூரேஷன் 1 வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு ப்ராஜெக்ட்டுக்கு தேவையாக இருந்து உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ரினியூவல் பீரியட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, நான் முன்னாடி சொன்னதே போலவே அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மேட்டில் இருக்குது, அதில் எல்லாமே ஃபில் பண்ணி சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி இந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. August 10 மாலை 5 மணிக்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணியிருக்கணும். மேலும் முழுமையான விவரங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த PDF-ல் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் இருக்குது. டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதன் மூலியமாக நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அதன் பிறகு விண்ணப்பிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பூவரசன். நன்றி, வணக்கம். மாற்றம் ஒன்றே மாறாது, கண்டிப்பாக உங்களுக்கான பணி இந்த துறையில் காத்திருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையில் விண்ணப்பிங்க.